வெல்கம் ஆசா ஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இதோட பேசிக் கான்செப்ட் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ஆப்டிடியூட் டாபிக் படித்தாலும் இந்த பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும், ஷார்ட்கட் வந்து யூஸ் ஆகும், சரியா? ஸோ பேசிக் கான்செப்ட் என்னங்கிறது நம்ம படிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு படிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஸோ இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா வட்டின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவாங்க தமிழில், வட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன கேட்பாங்க, வட்டி கேட்பாங்க. ஒருவேளை நாம் வந்து அந்த ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு தருவாங்க, சரியா? ஸோ அப்போ இதில் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு மூணு டேர்ம்ஸ் வந்து படிப்போம், சரியா? ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா பி, பிரின்சிபல் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து என்னது, பி, பிரின்சிபல், அசல். தமிழ் என்ன சொல்லுவாங்க, அசல். ரெண்டாவது முக்கியமான டேர்ம் வந்து என், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஆர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் போடுவாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு போடுவாங்க. ஆண்டு வட்டி வீதம் அர்த்தம், என்ன அர்த்தம், ஆண்டு வட்டி வீதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, சரியா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம், இந்த இன்ட்ரெஸ்ட்டை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, தனி வட்டின்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க, தனி வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன சொல்லுவாங்க, கூட்டு வட்டின்னு நம்ம சொல்லுவோம். நாம் இன்னைக்கு இந்த டாப்பிக்கில் படிக்க போது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் படிக்க போகிறோம், சரியா? ஸோ இதோட ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு உள்ள வட்டி வந்து கடைசி வரைக்கும் சேஞ்சே ஆகாது, சரியா? இன்ட்ரெஸ்ட் வந்து நோ சேஞ்ச், இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது, நோ சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் இயருக்கு வந்து 100 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 10 வருஷம் கழிச்சாலும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் இருக்கும், 100 ரூபீஸ் தான் இருக்கும், சரியா? ஃபஸ்ட் இயர் 100னா செகண்ட் இயரும் 100 தான் இருக்கும், தேர்ட் இயரும் 100 தான் இருக்கும். இதே மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சினாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னதான் தான் இருக்கும், 100 தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த வித சேஞ்ச் ஆகாது. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் காம்போ இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி இருக்காது. அது வந்து என்னாகனா இன்ட்ரெஸ்ட் வந்து என்னாகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், சரியா? நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பி வந்து ஒரு 1000 எடுத்துக்கலாம், சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10% எடுத்துக்கலாம். என் வந்து ஒரு 3 இயர் எடுத்துக்கலாம். ஸோ 1000 அசல் அமௌண்ட்டை 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் போடுறோம், காமன் இன்ட்ரெஸ்ட்லையும் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இதில் இன்னொரு ஒரே ஒரு டேம் வந்து நம்ம படிக்கணும். எப்படி நம்ம வந்து பிஎன்ஆர் படித்தோமோ அதே மாதிரி ஏன்னு ஒரு டேம் இருக்குது. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அமௌண்ட், ஏன்னா என்ன அர்த்தம், அமௌண்ட். ஸோ இந்த அமௌண்ட்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது வந்து என்னது, அமௌண்ட். ஸோ ஒரு ஃபார்முலாவே நீங்கள் வச்சுக்கலாம், A=P+I. அமௌண்ட் மொத்த தொகை அப்படின்னா பிரின்சிபல்லும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது தான் வந்து என்னது, அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ க்வெஸ்சன் கவனிங்க. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 1000 வந்து நீங்கள் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து வட்டிக்கு விடுறீங்க. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, சரியா? அப்போ ஃபஸ்ட் இயரில் இந்த 1000 பிரின்சிபல் கூட நம்ம வட்டி எவ்வளவு, 1000 × 10% அப்படின்னா 1 0 கட் பண்ணால் போதும், 100 ரூபாய். ஸோ 100 ரூபாய் ஆட் ஆகி நமக்கு ஃபஸ்ட் இயர் முடியும் நமக்கு எவ்வளோ இருக்கும், 1100 இருக்கும், சரியா? ஸோ செகண்ட் இயர் ஆகும்போது நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், 1100 இருக்கும். இது கூட வட்டி எவ்வளோ தான் ஆட் ஆகும், 100 தான் ஆட் ஆகும். அப்போ எவ்வளோ இருக்கும், 1200 இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. ஃபஸ்ட் இயருக்கு 100 ரூபீஸ் வட்டி அப்படின்னா செகண்ட் இயருக்கும் 100 ரூபீஸ் தான் வட்டி, சரியா? தேர்ட் இயரில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த 1200 அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டு கூட 100 ரூபீஸ் வட்டி ஆட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், 1300 கிடைக்கும். ஸோ நீங்கள் 1000 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் போட்டது 3 வருஷம் கழித்து எவ்வளோவா மாறிடு, 1300 மாறியிருக்கு. 1000 வந்து எப்படி மாறியிருக்கு, 3 இயர்ஸில்
1300 ரூபாய் மாறி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சாரி ஒவ்வொரு இயரும் வட்டி எவ்வளவுதான், 100 ரூபாய் தான். இதே இது காம்பவுண்டர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல சேமா தான் இருக்கும், 1000 ரூபாய் 100 ரூபாய் வட்டி, எவ்வளோ ரூபாய் இருக்கும், 1100 ரூபாய் இருக்கும். ஆனால் செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து இந்த 1100 இருக்குல்ல, இந்த 1100க்கு என்ன பண்ணுவாங்க, வட்டி போடுவாங்க, 1000க்கு வட்டி போட மாட்டாங்க. ஸோ 1100ல 10% வட்டி போடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சீராக கட் பண்ணால் போதும். அப்போ எவ்வளோ ரூபாய் இருக்கும், 110 ரூபா வட்டி இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 1210 ரூபா இருக்கும். இதே இது தேர்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 1210 நமக்கு அமௌண்ட் இருக்கா, ஸோ இது கூட 10% போடுவாங்க. அப்போ 1210 10%, அப்போ ஒரு சீராக கட் பண்ணால் போதும். அப்போ எவ்வளோ ரூபா இருக்கும், 121 ரூபா இருக்கும். அப்போ இது கூட 121 ரூபா என்ன பண்ணிடுவீங்க, ஆட் பண்ணிடுவீங்க. சரி, அப்போ 1333 1331 ரூபா கிடைக்கணும் பார்த்தீங்களா. ஸோ காமௌண்ட் ட்ரெஸ்ல அப்போ இந்த 1000 அமௌண்ட் என்ன ஆயிரும், 1331 கிடைக்கும். அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் கிடைக்கும், 1300 தான் கிடைக்கும். ஸோ 31 ரூபா கூடுதலாக கிடைக்கும். எது மூலியமா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம வட்டிக்கு விட்டதுனால, புரிஞ்சுதா. ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடியது வந்து என்னது, வட்டிக்கும் வட்டி போடுவாங்க, ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வட்டி வந்து என்ன ஆகாது, நோ சேஞ்ச். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நோ சேஞ்ச். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் செய்வோம். இன்ட்ரெஸ்ட் வந்து நோ சேஞ்ச் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின் செய்வோம். சரியா, நாம இந்த கிளாஸஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி மட்டும் படிக்கணும். ஃபர்தர் கிளாஸஸ்ல என்ன பண்ணுவோம், காமன் இன்ட்ரெஸ்ட் வந்து படிச்சுக்கலாம். சரியா, ஸோ இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஸ்ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, எஸ்ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பினா உங்களுக்கு தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட். பினா வந்து என்னது, பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம், அசல். என்னென்னா வந்து என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ். என்னென்னா வந்து என்னது, நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆண்டுகள். ஆர்னா வந்து என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர் ஆனம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர் ஆனம், ஆண்டு வட்டி வீதம். இதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ அமௌண்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, அந்த பிரின்சிபல் கூட என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃபார்முலா நமக்கு தேவைப்படும். சரியா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு ரூல்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் 1 வந்து என்ன அப்படின்னா, ரூல் 1 வந்து என்ன அப்படின்னா, என் சுட் பி எஸ், என் சுட் பி எஸ். அதாவது எண் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், ஆண்டு வட்டி வீதத்தில் அவங்க கொடுத்துருக்கணும். ஆண்டு வட்டி வீதத்தில் கொடுத்தாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபார்முலால அப்ளை பண்ண முடியும். அப்போ எப்படிலாம் அவங்க கொடுப்பாங்க அப்படின்னா, மந்த் இல்லைனா டேஸில் கொடுப்பாங்க. எப்படிலாம் கொடுப்பாங்க, மந்த் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, டேஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ மந்தில் கொடுக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன தான் மாற்றணும், இயராக மாற்றிக்கணும். டேஸில் கொடுத்தாலும் அதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் இயராக மாற்றிக்கணும். சரியா, ஸோ மந்த் அப்படின்னா ஒரு இயருக்கு 12 மந்த் அப்படின்னா, 1 இயருக்கு எவ்வளோ மந்த், 12 மந்த். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை 12 போட்டுருவீங்க. டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஸ் இந்த 2 இயரில் வரும், ஒன்று வந்து லீப் இயர், இன்னொன்று வந்து நார்மல் இயர். ஸோ நார்மல் இயர்னா 365 டேஸ் போடுவீங்க, டிவைடட் பை 365 டேஸ் போடுவீங்க. லீப் இயர் வந்து என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை 366 டேஸ் போடுவீங்க. சரியா, ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் நமக்கு லீப் இயர் வரும். சரியா, எவ்ரி 4 இயர் ஒன்ஸ் நமக்கு என்ன வரும், லீப் இயர் வரும். எவ்ரி 4 இயர் ஒன்ஸ் நமக்கு என்ன வரும், லீப் இயர் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஏன் எவ்ரி 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லீப் இயர் வருது அப்படின்னா, இந்த பூமி சூரியனை சுற்றுறதுனால நமக்கு எவ்வளோ நாள் கிடைக்குன்னா, 365 ஹால் நாள் கிடைக்கும். ஸோ இந்த கால் நாள் நம்ம சேர்க்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட் இயரில் ஒரு கால் நாள், செகண்ட் இயரில் ஒரு கால் நாள், தேர்ட் இயரில் ஒரு கால் நாள், ஃபோர்த் இயரில் ஒரு கால் நாள். ஸோ இந்த 4 காலும் சேர்ந்து நமக்கு என்ன ஆயிரும், ஒரு டேயாக மாறிடும். அதனால 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு நாளை ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ 366 ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்காங்கன்னா, லீப் இயர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்காங்க. சரி,
சரியா? சில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, ஒரு இயர் வந்து எப்படி லீப் இயரா இல்ல நான் லீப் இயரா கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு தெரியணும், சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1996 இருக்கு, இது லீப் இயரா நான் லீப் இயரா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த கடைசி ரெண்டு டிஜிட்டை நாலால டிவைட் பண்ணணும். கடைசி ரெண்டு டிஜிட் மட்டும் நாலால டிவைட் பண்ணணும். எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா அது வந்து லீப் இயர், டிவைட் ஆகணும்னா நான் லீப் இயர். இவன் பார்த்தீங்கன்னா 2 நாள் 8 மீது 1 நானாங்க 16, அப்போ எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அப்போ 1996 வந்து என்னது? லீப் இயர். இதே இது 1997 வந்து நான் லீப் இயர். ஏன் அப்படின்னா 2 நாள் 8 மீது 1 நானாங்க 16 மீது 1 ஆயிரும், அப்போ அது டிவைட் ஆகாது. அப்போ வந்து என்னது? நார்மல் இயர். ஸோ லீப் இயராக இருந்துச்சுன்னா டிவைட் பை 366 டேஸ் போடுவீங்க, நார்மல் இயர் இயராக இருந்துச்சுன்னா டிவைட் பை 365 டேஸ் போடுவீங்க, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னா, இப்போ 6 மந்த்ன்றிருக்குன்னு வச்சுக்கோங்க, 6 மந்த்ன்றிருக்கு, இது இயராக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க, 6/12 டிவைட் பை 12 போட சொன்னேன், நீங்கள் கேன்சல் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், ஹாஃப் இயர். ஸோ இந்த ஆண்டை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை 5 மந்த்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, 5/12 போடுவீங்க, சரியா? இதே இது 72 டேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 72/365 இயராக மாறிடும். ஸோ இந்த டே வந்து என்ன ஆயிரும், இயராக மாறிடும், சரியா? ஸோ இந்த ரெண்டு ரூல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து என் சுட் பி இயர், ஆண்டு வட்டி வீதம் இருக்கணும், மந்த்து இல்லை டேஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். மந்த்து இல்லைனா டேஸ் கொடுத்தா என்ன பண்ணிக்கணும், இயராக கன்வெர்ட் பண்ணிக்கணும், சரியா? ஸோ மந்தில் கொடுத்தா டிவைட் பை 12 போடுவோம், ஏன்னா 1 இயருக்கு 12 மந்த். டேல கொடுத்தா டிவைட் பை 365 போடுவீங்க நார்மல் இயருக்கு, டிவைட் பை 366 போடுவீங்க லீப் இயருக்கு, சரியா? ஸோ இது வந்து மறக்காதீங்க, சரியா? ரூல் 2 வந்து என்ன அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 இருக்குல்ல, ஸோ இந்த ரூல் 2 இதை அழிச்சுக்கலாம், இல்லைங்க எழுதிக்கலாம். ரூல் 2 வந்து என்ன அப்படின்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேர் ஆனம் சொல்லி படித்தோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன படித்தோம், பேர் ஆனம் படித்தோம். அதாவது ஆண்டு வட்டி வீதம் இருக்கணும், ஒரு ஆண்டுக்கு தான் வட்டி வீதம் வந்து அவங்க கொடுத்துருக்கணும், ஆண்டு வட்டி வீதம் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருக்கணும். வேற அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, பெர் குவார்ட்டர்லின்னு கொடுப்பாங்க, பெர் ஆஃபர்லின்னு கொடுப்பாங்க. பெர் குவார்ட்டர்லினா என்ன அர்த்தம் அப்படின்னா, காலாண்டு வட்டி வீதம் அர்த்தம், பெர் குவார்ட்டர்லினா காலாண்டு, பெர் ஆஃபலில வந்து என்னது, அரையாண்டு. நம்ம எப்போதுமே வாழ்க்கையை வந்து ஒரு வட்டம் எடுப்போம் தானே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு வருஷத்தை என்ன பண்ணலாம், ஒரு வட்டம் நம்ம எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இதை நம்ம நாளாக பிரித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், குவார்ட்டலி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு குவார்ட்டலி, இது 2வது குவார்ட்டலி, இது 3வது குவார்ட்டலி, இது 4வது குவார்ட்டலி. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து மொத்தம் எத்தனை மாதம், 12 மாதம். அப்போ இது நாளாக பிரித்தோம் அப்படின்னா, இது வந்து 3 மந்த்து, இது வந்து 3 மந்த்து, இது வந்து ஒரு 3 மந்த்து, இது வந்து 3 மந்த், சரியா? இப்போ கொஸ்டின்ல 4% பெர் குவார்ட்டலின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் பெர் குவார்ட்டலி. இந்த குவார்ட்டலிக்கு 4% அர்த்தம், இந்த ஒரு குவார்ட்டலிக்கு வந்து எத்தனை சதவீதம், 4% அர்த்தம், 4% பெர் குவார்ட்டலி. அப்போ நம்ம ஒரு வருஷத்தை கண்டுபிடிக்கும் போது இதுக்கு 4 அப்படின்னா, இது சேர்த்தா 8 ஆகும், இது சேர்த்தா 12 ஆகும், இது சேர்த்தா 16 ஆகும், புரியுது? அப்போ ஒரு இயர் நம்ம கண்டுபிடிக்கும் போது 16% ஆயிரும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குவார்ட்டலி இருக்குது, 4 குவார்ட்டலி இருக்குது. அப்போ 4% பெர் குவார்ட்டலின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, 4 × 4 அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, 16% பெர் ஆனம், புரியுது? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டலி இருக்கிறதுனால நீங்கள் என்ன போடுவீங்க, × 4 மல்டிப்ளை பண்ணிடுவீங்க. இதே இது 4% பெர் ஆஃபலின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 2 ஆஃபலி இருக்குது, சரியா? இது வந்து ஒரு ஹாஃபலி, இது வந்து ஒரு ஹாஃபலி, 2 ஹாஃபலி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 4 × 2 அப்போ என்ன பண்ணுவீங்க, 8% பெர் ஆனமாக மாறும், புரியுதா? அப்போ பெர் குவார்ட்டலின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, × 4 மல்டிப்ளை பண்ணுங்க. பெர் ஆஃபலின்னு கொடுத்தாங்கன்னா, × 2 மல்டிப்ளை பண்ணுங்க. அது ஏன் மல்டிப்ளை பண்ணு சொல்லி கொடுத்தேன், ஒரு வருஷத்துக்கு 4 பார்ட்டு, அதில் 2 ஆஃபலி இருக்கும், 4 குவார்ட்டலி இருக்கும். அப்போ 4 குவார்ட்டலி இருக்கனால நம்ம 4 மல்டிப்ளை பண்ணுறோம், 2 ஆஃபலி இருக்கனால 2 மல்டிப்ளை பண்ணுறோம், சரியா? ஸோ இந்த 2 ரூல் தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டின்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி கொஸ்டின்ல மிக்சட் ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கோங்க,
ஃப்ராக்ஷனாக என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்குவாங்க. புரியுதா? மாற்றிக்கிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாகவே இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு நிமிஷம், ஸ்பேஸ் விட மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு, என்னோடய கான்செப்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கு கமெண்ட் தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு தோணும். ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, மார்த்தாண்டம். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கிளாஸஸ் வேணும் இல்லை என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், என்னோடய பர்சனல் நம்பர் தான், இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 81621. சரியா? சரி, கவனிங்க. ஸோ அடுத்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிக்கோங்க, ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. சரியா? அடுத்தது ஃபார்முலா கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ தான் அந்த ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வச்சு படிக்கிறோம். எஸ்ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100, இந்த ஃபார்முலா படித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வந்து ஒரு டேட்டா, எஸ்ஐ வந்து ஒரு டேட்டா, ஒரு தகவல்னு சொல்லுவாங்க. பி வந்து ரெண்டாவது டேட்டா, N வந்து மூணாவது டேட்டா, R வந்து நாலாவது டேட்டா. அப்போ இந்த கொஸ்டினில் நாலு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ நாலு டேட்டா நமக்கு இருக்குது, கண்டிப்பாக மூணு டேட்டா கொடுத்து ஒரு டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஸ்டினை கேட்பாங்க. அது எங்கேனாலும் கேட்கலாம், எஸ்ஐ கொடுத்து பிஎன்ஆர் பை 100 கேட்கலாம், இல்லை எஸ்ஐ கண்டுபிடிக்க சொல்லலாம், எது வேணாலும் நமக்கு வந்து பண்ண சொல்லலாம். அதனால் இந்த டேட்டா கொஸ்டின்ஸ் ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல நாலு டேட்டா இருந்தால் மூணு டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஒரு டேட்டா கொஸ்டின் கேட்பாங்க. அஞ்சு டேட்டா இருந்துச்சுன்னா நாலு டேட்டா கொடுத்துருப்பாங்க, இன்னொரு டேட்டா என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபஸ்ட் கொஸ்டினை பார்த்திங்கன்னா நான் நார்மல் மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஷார்ட்கட் மெத்தட்லையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 2000 அட் 10% பேர் ஆனம் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது பிரின்சிபல் அமௌண்ட் 2000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பேர் ஆனமில் இருக்குது, ஓகே தான். அது என் வந்து 2 இயர்ஸில் இருக்குது, எல்லாமே ஓகே தான். அப்போ நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். அப்போ டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாவில் போட்டுருங்க, எஸ்ஐ சீக்வல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. ஸோ எஸ்ஐ சீக்வல் டு பி வந்து எவ்வளவு, 2000, என் வந்து 2 இயர், ஆர் வந்து 10% டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 100. அப்போ 2 0 2 0 என்ன ஆயிரும், கட் ஆயிரும். சரியா? அப்போ 2000 × 2 × 20. சரியா? அப்போ எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 4 = 400 கிடைக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 400 ரூபாய் கிடைக்கும். இல்லை ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது. சரியா? ஸோ ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்கும், 400 நமக்கு கிடைக்கும். இது நம்ம நார்மலாக செஞ்சது. இதே இது நீங்கள் ஷார்ட்கட்டில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 10% பேர் ஆனம் ஓகே. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்போ 1 வருஷத்துக்கு பேர் ஆனம்லாம் வந்து என்ன அர்த்தம், 1 இயருக்கு 10%. அப்போ 2 இயருக்கு நமக்கு என்ன ஆயிரும், 20% ஆயிரும். 2 இயருக்கு 20%. எப்போதுமே இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 20% என்ன நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரியா? இந்த 2000 அப்படிங்கிறது எவ்வளோன்னா 100%. ஸோ மொத்தமாக இருக்குது, ஹோலாக இருக்குமா, 100%. சரி, அதில் ஒரு 0 கட் பண்ணால் போதும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10% கிடச்சிரும். அப்போ 10% வந்து 200 அப்படின்னா 20% நமக்கு எவ்வளோ இருக்கும், 400 இருக்கும். ஏன்னா இந்த 10 டபுள் வந்து 20. அப்போ 200 டபுள் எவ்வளவு, 400. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 8000 அட் 7% பேர் ஆனம் ஃபார் 1 இயர் 6 மந்த். ஸோ இதில் பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000, பி எவ்வளோ உங்களுக்கு, 8000. ஸோ கவனிங்க. ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000. சரியா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7% பேர் ஆனால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இயர் 6 மந்த் சார், ஃபார் 1 இயர் 6 மந்த்.
ஸோ இந்த 1 இயர் பிரச்சனை கிடையாது. அப்போ 6 மந்த்தை நீங்கள் என்ன தான் மாற்றிக்கணும், இயராக மாற்றிக்கணும், சரியா? அப்போ 1 இயருக்கு ஒரு 12 மந்தா, 6 மந்த்ஸ் சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 18 மந்த்து ஆயிரும். ஸோ 18 மந்த்தில் எப்படி நீங்கள் இயராக மாற்றுவீங்க, 18 / 12. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 3/18 / 12. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3/2 இயர்னு உங்களுக்கு கிடைக்கும், சரியா? இல்லைனா 1 இயர் 6 மந்த்னா 1.5 வருஷம், இப்படி நீங்கள் மிக்சர் ஃபேக்ஸ்லையும் போட்டுக்கலாம். அப்போ 2 2 1 எவ்வளவு, 3 3/2, டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியாக அதை போட்டுக்கோங்க. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, SI = PNR/100. ஸோ பி வந்து எவ்வளவு, 8000. என் வந்து எவ்வளவு, 3/2 இயர். ஆர் வந்து எவ்வளவு, 7%. இதோட என்ன போட்டுருவீங்க, ரெட். அப்போ 2 0 2 0 என்ன ஆயிரும், கட் ஆயிரும். ஸோ ரெண்டு இது கட் பண்ணிங்க அப்படின்னா 4 2 8 0 40. ஸோ 40 × 21. ஸோ 21 × 4. ஸோ 1 4 4 4 8 840. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், 840 இருக்கும், சரியா? ஸோ இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக செய்யணும் அப்படின்னா, ஸோ 1 இயருக்கு 7%, அதான் 7% பேர் ஆனம், 1 இயருக்கு 7%, 6 மந்த் இருக்குது. அப்போ 1 இயருக்கு ஒரு 7%, 1/2 வருஷம், அப்போ எவ்வளோ இருக்கும், 3.5. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 10.5% இருக்கும், கரெக்டா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஸோ 8000 அப்படிங்கிறது 100%. ஸோ இல்லை 10%னா 1 0 கட் பண்ணால் போதும். அப்போ 10% அப்படிங்கிறது எவ்வளவு, 800, சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0.5%, சரியா? 0.5 10.5. அப்போ 1%னா இன்னொரு 0 கட் பண்ணால் போதும். அப்போ 1% அப்படிங்கிறது எவ்வளவு, 80. அப்போ 0.5 இதில் பாதி தானே, அப்போ இதில் பாதி எவ்வளவு, 40. அப்போ 10.5 என்ன பண்ணிக்கணும், இல்லை ஒரு 40 ஆட் பண்ணும். அப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும், 840 இருக்கும், சொல்கிற புரியுதா? ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சால்வ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, What will be the simple interest earned on rupees 16,800 in 9 months at the rate of 6 1/4% per annum, சரியா? ஸோ பி வந்து எவ்வளவு, 16,800, 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க. அதை எதாவது மாற்றணும், நீங்கள் இயராக மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, 9 மந்த்னா 9/12 போடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3/4 இயர். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 1/4% per annum. அப்போ 6 1/4 அப்படின்னா மிக்சராக மாற்றிக்கோங்க. ஸோ அதனால் 24 + 1 எவ்வளவு, 25/4, சரியா? ஃபார்மை அப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ பி வந்து SI = பி வந்து 16,800 இன்ட்டு என் வந்து 25/4, சாரி ஆர் வந்து 25/4, என் வந்து எவ்வளவு, 3/4, டிவைட் என்ன போட்டுருவீங்க, 100. அப்போ 2 0 2 0 என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ 4 இதுவும் கட் பண்ணிங்கன்னா 4 16 2 4 8, சரியா? ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 2 4 2 4 1 2. ஸோ 21 × 25 × 3 என்ன கிடைக்கும் நமக்கு, 75 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 75. ஸோ 5 5 7 14 5 10 7 1 7. ஸோ 5 7 5 1. ஸோ 1575/2 இருக்கும். இது சால்வ் பண்ணிங்கன்னா 7 2 14 மீதம் 1 8 2 16 மீதம் 1 7 2 14. அப்போ 787 வந்துச்சுல, அப்போ இதான் நமக்கு ஆன்சராக இருக்கும். 0.5 தான் வரும், ஏன்னா 0.10 இருக்கும், 10 போட்டுருவீங்க. ஸோ 787.5 அப்படின்னு இங்கே போட்டால் போது என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துடலாம், சரியா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 2000 at 4% பெர் குவார்ட்டர்லி ஃபார் 3 இயர்ஸ், சரியா? ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா 4% பெர் குவார்ட்டர்லின்னு இருக்குது. ஸோ பெர் குவார்ட்டர்லி நீங்கள் எதாவது மாற்றணும், பெர் குவார்ட்டர்லியை பெர் ஆனமாக மாற்றணும். ஸோ பெர் ஆனமாக மாற்றினா என்ன பண்ணுவீங்க, × 4 மல்டிப்ளை பண்ணிப்பீங்க, சரியா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 2000 தான், என் வந்து 3 இயர் தான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 × 4 நமக்கு எவ்வளோ இருக்கும், 16,000, டிவைட் பை என்ன போட்டுருவீங்க, 100. அப்போ 2 0 கட் ஆகும். அப்போ 20 × 3 = 60, சரியா? ஸோ 60 × 16, ஸோ 16 × 6, 6 36 6 3 1 6 3 9, 960 ரூபா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆன்சராக கிடைக்கும், சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்கட் வச்சு செய்யலாம். எப்படி செய்வீங்க அப்படின்னா, 4 × 4 = 16% பேர் ஆனமாக மாற்றியாச்சு. அப்போ 3 வருஷத்துக்கு ஆகும்போது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 3 18 மீது 1 48% கிட்டே நமக்கு ஆயிரும்.
அப்போ கிட்டத்தட்ட அது 1000 கிட்ட தான் வருது, சரியா? அப்போ 2000 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100% எடுப்பீங்க. அப்போ 10% அப்படிங்கிறது 200, அப்போ 40% நமக்கு என்ன ஆயிரும், 800. அடுத்து 8% 1% அப்படின்னு நமக்கு 20, 1% எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 20. அப்போ 8% அப்படின்னா 8 × 20, அப்போ எவ்வளோ இருக்கும், 160 ரூபா இருக்கும் 8%. அப்போ இது ரெண்டு கூட 48% கிடைக்குமா, ரெண்டு ஆட் பண்ணால் 0, 6, 9, 900. அதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலையை மனப்பாடமாக பண்ணிவிட்டு டக்கு டக்கு நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணாலே ஈஸியாக கேன்சலாகி நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும், சரியா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். Find the simple interest on 8000 at 2% per half-yearly for 2 years. So per half-yearly னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன மாற்றணும், per half-yearly per annum-ஆ மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, சரியா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் 8000, 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4% per annum இன்ட்டு 2 இதோட என்ன போட்டுருவீங்க, 100. அப்போ 0 கட் ஆகும். ஸோ 4 × 2 = 8, ஸோ 8×8 = 64. ஸோ நம்ம எவ்வளோ இருக்கும், 640 ரூபா நமக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷார்ட்கட் வச்சு செஞ்சிடலாம். ஸோ 4% பேர் ஆனால், சரியா? அப்போ 2 இயர்னா 8% நமக்கு கிடைக்கும். அப்போ 8000 100% நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் 1% அப்படிங்கிறது 80 ரூபா. நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 8% கண்டுபிடிக்கணும். அப்போ 8 × 8 = 64, ஸோ 640 ரூபா டைரெக்டாகவே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம், சரியா? ஸோ ரெண்டு மெத்தடே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணிக்கோங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுட்டு வாங்க. ஸோ அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எல்லா மாடலையும் பேசிக்ஸை தரவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், என்ன பண்ணலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்